إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை ஈட்டு செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இந்த மார்க்கத்தை பொறுத்தளவில் அல்லாஹ்வோட ஒரு கருணை தான் நாம் இன்று முஸ்லீமாக வாழ்வது. எந்த அளவுலனா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்கள்லையும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த நேரான வழியில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதில் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வோட வல்லமைகள், அல்லாஹ்வோட குதிரத்தை, அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எல்லா விஷயங்களும் அறியக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வை மறுத்து மனிதருக்கு எதிராக்கக்கூடிய இந்த சைத்தான் சம்பந்தமான அவன் பற்றி எங்களுக்கு சரியான ஒரு விளக்கமும், அவன் பற்றி நாங்கள் அந்த எதிரியை பற்றி நாங்கள் எந்த அளவில் நுணுக்கமாக இருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம், பொடுபோக்காக இருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், 2:208 சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இஸ்லாத்தில் இருக்கும்போது முழுமையாக இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக நீ இருங்க, முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்ய, நீங்கள் இங்கே கொஞ்சமும் நீங்கள் மனோயிச்சையை பின்பற்றும் போது இது அப்படியே என்ன செய்யும், கொஞ்ச காலத்தில் அப்படியே இஸ்லாத்தை விட்டு தூரமாயிடுவாங்க. எந்த அளவில் இருக்கிறாங்க இன்றைக்கி பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், பேரளவில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மார்க்கப்பட்டில் மார்க்கத்தை பின்பற்றுறதில் முஸ்லீம்கள் ஒரு சில கடம் இரவு அவர் முஸ்லீமாக இருப்பார், பகல் அவர் முஸ்லீம் இல்லாமல் இருப்பார். அந்த அளவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மார்க்கத்தில் அடிசுவட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் சொல்கிறேன், எந்தளவு சொல்கிறான், அவன் பகிரங்கமான எதிரி அவன் உங்களுக்கு. ஏன்னா அவன் பொறுத்தளவில் எந்தளவில் இருக்கிறான், அவனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இந்த பூமியில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு தலைமுறையை நாங்கள் படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஏ அல்லாஹ், ரத்தம் செந்தக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தையாக படைக்க போகிறேன்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்பாங்க. ஏன்னா மலக்குமார்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வை கீழ்ப்படிஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க கேட்குறேன், என்னது நீ ரத்த செந்தக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய நான் நீ படைக்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையும் நான் அறிந்தவன் அல்லாஹ் சொல்லுவான். நீ உன்னை விட என்ன செய்யும், எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி சொல்லும்போது இன்றைக்கி எந்த அளவில் இருக்கிறாங்க, உலகத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டாலே கொலையும் கொலையும் எந்த நேரம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடோட சண்டை, இன்னொரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட சந்தை, எந்த நேரம் எதை எடுத்தாலும் கொலை. அதே மாதிரி குழப்பங்கள், குழப்பங்கள் என்ன செஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தை எடுத்து பார்த்தனா அந்த யுத்தம், பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தா வந்து என்ன செய்யலாம், ஒரு அமைதி பூங்காவாக ஒரு உலக நாடை எந்த ஒரு நாடுகளையும் வைக்கிறல்ல, இந்த நேரம் சண்டை தான். இது அல்லாவே என்ன செஞ்சிட்டான், எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டான். இதில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் படைக்க போகிறான். அப்போ படைச்சிட்டு என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யணும், ஆதாம் மலை சார்ந்து கற்றுக் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறேன், எந்தளவில் மலக்குமார்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், என்ன செய்யும் இவரை, என்ன செய்யும் இவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு சொல்கிறான், இவரை என்ன செய்யும் ஒரு அடிப்பணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மலக்குமார்கள்லாம் கட்டுப்படுறாங்க. இப்லீஸுங்கிற சைத்தான் என்ன செய்கிறான், மறுக்கிறான். எந்த அளவு மறுக்கிறான், அவன் சொல்கிறான் வந்து, யா அல்லாஹ், என்ன நீ நெருப்பால் படைச்ச, அவரை வந்து களிமண்ணால் படைச்ச, நான் இவனுக்கு என்ன செய்யும், நான் இந்த ஆதாம் மலசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறான். மறுக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன செய்ய, நீ வந்து பெருமை அடிச்சிட்ட, நீ வந்து இங்கே இருக்கிற தகுதியில்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய, அவரை வெளியேற்றுறான். இந்த வெளியேற்றும் போது என்ன செய்கிறான், ஒரு அவகாசம் கேட்குறான். எந்த அளவு அல்லாட்ட கேட்குறான், எனக்கு அந்த மறுமை நாள் இருந்து என்னது, அந்த தீர்ப்பு நாளது எனக்கு அவகாசம் தா. ஆனால் அவகாசம் கேட்குறான், எப்படி கேட்குறான்னா, அல்லாஹ் அவன் சொல்கிறான், எந்த அளவு சொல்கிறான், அவகாசம் தான், உனது நேர் வழியில் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், நான் இருந்து உன்ற சமூகம் மணி ஆதமலை சார்ந்த சமூகத்தை நான் வழி கெடுப்பேன்.
வழிகெடுப்பேன், அதே மாதிரி முன்னும் பின்னும் நான் வழிகெடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எந்த அவன் கேட்குறான், அந்த அவகாசம் கேட்குறான். இன்னைக்கு நாங்கள் வந்து முஸ்லீமாக இருந்து எங்களுக்கு ஏன் அந்த மார்க்கத்தில் ஒரு குறை வர காரணமே, நாங்கள் ஈமான் கொண்டிருந்தாலும் எங்களோட அமல்களில் மார்க்கத்தை பின்பற்றல, எங்களுக்கு ஏன் அந்த இயலாத ஒரு காரணம் இருக்கக்கூட காரணமும் கூட அந்த அல்லாஹ் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான். எந்த அளவு கொடுத்துருக்கேன்னு நல்லா சொல்கிறான். 4:119 சொல்கிறான், அவர்கள் நான் வழி கெடுப்பேன், எந்த அளவு அடிப்பானா, அவர்கள் தவறான ஆசை வார்த்தையில கூறுவேன். அதே மாதிரி என்ன செய்வோம், அந்த மனிதருக்கு என்ன செய்வோம், ஆசை வார்த்தை என்னது பாவம் செய்யக்கூடிய ஆசையை காட்டுவேன். எந்த அளவு ஆசையை காட்டுறேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனித சமூகத்தில் நல்ல விஷயங்கள் இன்பங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தால், இன்னைக்கு பாட்டு கச்சேரிகளாக இருக்கலாம், அதே மாதிரி என்ன செய்யலாம், இன்னைக்கு போதை வசதி இன்பமாக உலகத்தில் சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்குது கன்ட்ரின்னு சொல்லி சொல்லி பார்த்தா பாவமான காரியத்தை அடுக்கடுத்து வச்சுருப்பான். இந்த பாவமான காரியத்தை தான் இன்பமாக வச்சுருப்பான் சொல்லுவான். இதுதான் நல்ல அந்த என்ஜாயாக நல்ல ட்ரிப் போகிறதா இருக்க, எந்த இடத்துக்கு போனாலும் பாவமான காரியங்களை வச்சு என்ன செய்வான், இந்த காரியத்தை அலங்காரம் அலங்கரித்து வச்சுருக்குது. இதை கண்டு என்ன செய்ய, இந்த சைத்த நேசம் எங்கள் கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான் உள்ளத்தில். இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த அவகாசத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த அவனை கொடுத்த அந்த சக்தியால் அவன் வழிகெடுப்பான். அதனால் இந்த மனித சமூகத்திலையும் ஜின்கள்லையும் நிறையத்தை என்ன சொல், நரகத்தை நிரப்பேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ எல்லாத்தையும் செய்ய முடியாது, நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு உறுதியாக இருக்கிறாங்களே அவர்களை உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எந்த அளவு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் வந்து நாங்கள் அல்லாஹை உறுதியாக நம்பினாலும் எங்களுக்குள்ளே கூட என்ன செய்கிறோம், சில நேரங்களில் நாங்கள் தொழுகையை வந்து சில நாட்களுக்கு சரியாகவே கடைபிடிப்போம், ஆனால் சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம், தொழுகையில் ஒரு பொடுபோக்கான நிலைக்கு வந்துடுவோம். அதே மாதிரி ஜக்காத் கொடுக்கும்போது என்ன செய்வோம், எந்த அளவு சொல்கிறான் சைத்தான், எந்த அளவில் மனித சமூகத்தில் மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன். எந்த அளவு சரிவானா, நாங்கள் வந்து தொழுகையில் நாங்கள் வந்து தொழும்போது இரவு வந்து நாங்கள் என்ன செய்வோம், இரவு இசா தொழுந்துட்டு நாங்கள் தூங்கும்போது என்ன செய்வான், நாங்கள் துவாலாம் ஓதி படுத்தாலும் மூன்று முடிச்சுகளை போடுவானா, மூணு முடிச்சுகளை எப்படி நாங்கள் வந்து எப்படியுமே நாங்கள் எல்லாமே இயல்பாகவே மற்ற நேரங்களை தொழக்கூடியவங்களை கூட சுப நேரங்களில் என்ன செய்வோம், நாங்கள் தொழறது சில டைமில் கடைசி நேரம் எழும்புகிறோம், அல்லது தொழாமையே நாங்கள் தூங்கிடுவோம். ஏன்னா சைத்தான் எந்த அளவில் அவன் வந்து தூங்க வச்சிடுறாங்கல்ல. அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த மூன்று முடிச்சுக்கள் என்னது, நாங்கள் முதல் எழும்பி அந்த துவா ஓதுனப்புறம் முடிச்சு அவிக்க அவிக்கப்படுது. அதே மாதிரி என்ன ரெண்டாவது என்ன, நாங்கள் வந்து உழு எடுக்கும்போது ரெண்டாவது முடிச்சு அவிக்கப்படுது. மூணாவது வந்து என்ன செய்யும், நாங்கள் தொழுகைக்கு இருக்கும்போது முழுகை அவிச்சப்படுதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எந்த அளவில் இருக்குன்னா, நாங்கள் வந்து இந்த சைத்தான் இந்த அளவுனா இந்த அதிகாரத்தை அந்த அவனுக்குள்ள அந்த இதை கொடுத்துருக்கனால நாங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து மீள்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், சில காரியங்களை நாங்கள் செய்யணும். எந்த அளவு செய்யணும், அல்லாஹ் சொல்கிற எந்த அளவில் இவங்க எந்த அளவில் இருப்பானா, இவங்க என்ன செய்வாங்க, சைத்தான் இன்னொரு விஷயம் செய்வானா, இவன் வந்து நிறைய என்ன செய்யணும், எங்களுக்கு வறுமையை எந்த நேரம் வறுமையை அவங்களுக்கு பயத்தை காட்டிக்கிட்டே இருப்பானா. அல்லாஹ் சொல்கிற 2:268 சொல்லுவான், அவன் வந்து வறுமை என்ன செய்வான், வறுமைப்பட்டு அச்சுறுத்துக்கிறான், உனக்கு எந்த நீங்கள் தர்மம் செய்யாத, தர்மம் செய்யும்போது தர்மம் செஞ்சேன்னா உனக்கு வந்து என்ன செய்யும், பொருளாதாரம் குறையும்னு சொல்லி அவன் எங்களுக்கு என்ன உள்ளத்தில் என்ன செய்வான், ஒரு பயத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். எந்த அளவு நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பொருளாதாரத்தை உச்சக்கட்டம் உள்ள அடைஞ்சவங்க கூட தர்மம் செய்கிறதில் யோசிப்பாங்க. ஏன்னா அவன் வந்து எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யணும், தர்மம் கொடுக்கறத அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற என்னது, தர்மம் உனது பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். சைத்தான் என்ன செய்கிறான், அவனை உள்ளத்தில் போடுறான், உள்ளே நீ கொடுக்காத, அவள் சல்லியெல்லாம் குறைஞ்சிரும், நீ லொஸ்ட் ஆயிடுவ இப்படின்னு சொல்லி சைத்தான் எங்களுக்கு என்ன செய்வானா, உள்ளத்தில் போட்டுக்கிட்டே இருப்பானா. அப்போ இது அல்லாஹ் சொல்லுவான், எந்த அளவில் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயம் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும், இதைத்தான் நாங்கள் உள்ளத்தில் அதை ஆழமாக பதிக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லலை, நாங்கள் எந்த நிமிஷமும் என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ் வந்து தர்மத்தை நீ கொடுக்க கொடுக்க தர்மம் என்ன செய்யும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், உன் பொருளாதாரம் குறையாதுன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறாங்கிற அந்த உறுதியில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவில் சொல்கிறான், முஸ்லீம் சமூகத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு காலம் இப்போ இல்லை, ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பேய் நம்பிக்கை இருந்துச்சு. இந்த பேய் நம்பிக்கை குறைஞ்சி மார்க்கம் தௌஹீத் வந்து ஏகத்து வந்து பேயினு சொல்லி இல்லைன்னு சொன்ன பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சைத்தாண்ட ஊசலாட்டம், வீடுகளில் சில சத்தங்கள் கேட்டால், அதே மாதிரி சில என்ன செய்யும், ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது ஒரு நாங்கள் என்ன செய்யணும், இது சைத்தாண்ட ஊசலாட்டம், வீட்டில் ஒரு பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சரி நடந்தாலும் சைத்தாண்ட ஊசலாட்டம்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இதை பற்றி நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, சைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அதிகாரம் என்னது, உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் உண்டு பண்ணுறது, உள்ளத்தில் ஊசலாட்டம் ஏற்படுத்துறது மட்டும் தான் அவனுக்கு அதிகாரம் இருக்குது.
அவன் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவன் பல விஷயங்கள் என்ன செய்வோம், அந்த சொல்லுவாங்க, அந்த உடம்புள்ள வருது, அதே மாதிரி வீட்டில் சத்தம் வருது, அவன் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறோம், எந்தளவு சொல்கிறோம், இதை வந்து அல்லாஹ் சொல்லும்போது இப்படி இல்லை, அல்லாஹ் அந்த அவனுக்கு அந்த அந்தகாரத்தை கொடுத்துருக்கானா, அதை தாண்டுறதுக்கான வழிகளையும் அல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறான். எந்தளவு சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன செய்வோம், நீங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை பொறுத்தளவில் அந்த சைத்தான் கொடுக்கும்போது நல்லா சொல்லுவாங்க. இந்த சில விஷயங்கள் என்ன செய்யும், இயல்பாகவே என்ன செய்யுமா, ஒரு சில கட்டங்கள் சைத்தான் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் கிட்டங்கள் உண்டாகிட்டு இருக்கும்போது அவுது பில்லாகிமின சைத்தாருன்னு சொல்லணும். அதே மாதிரி எங்களுக்கு கோபங்கள் வரும்போது எங்களுக்கு என்ன செய்யும், திடீர்னு கோபங்கள் வரும், இந்த கோபங்கள் வரும்போது என்ன செய்யணுமா, அவுது பில்லாகிமின சைத்தான் ரஜின் சொல்லி சொல்லணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில பேர் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னா, இப்போ சில நல்லா படித்தவங்க நல்லா கொஞ்சம் கூடுதலாக பெரிய பெரிய படித்து படித்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படி இருப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க, எந்த அளவுனா அவன் சிந்தனை எப்படி வருமா, ஈமான் வந்து எப்படி வரும்னா, இதை படைச்சது யார், இதை படைச்சது யார், அப்போ அதை படைச்சிருக்கிறது அல்லாஹ், இதை படைச்சாரு அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வந்து அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு சொல்லி அவனுடைய எண்ணம் வருமா. இது ஏன் இப்படி எண்ணங்கள் வரும்னு சொல்லி சஹாபாக்கள் கூட எந்த அளவில் சொல்கிறாங்க, சில சகாபாக்கள் கூட சொல்கிறாங்க, இந்த நான் வந்து சில விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாறி இருக்குது, ஏன்னா அது வந்து அந்த உள்ளம் அந்த அளவில் என்ன செய்யும், உள்ளத்தை என்ன செய்வான், அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு அளவுக்கு என்ன செய்யுமா அவனோட சிந்தனைகள் வரும். அப்போ நீ என்ன செய்யுங்க, ஆமந்து பில்லான்னு சொல்லி சொல்லி நீ என்ன செய்யுங்க, அந்த இடத்துலேருந்து நீ சொல்லுங்க, நீ மிந்தி முன்னுக்கு வந்துடுங்க, ஏன்னா இதுதான் உங்களுக்கு சரியான ஈமான், உங்களோட அழகான ஈமான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன செய்வோம், சைத்தான் பல எண்ணங்களை பல பாவமான காரியங்களை தீமையான காரியங்களை எங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், எந்த நேரமும் எங்களை வழி கெடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். நாங்கள் தான் என்ன செய்யணும், இவனுட அந்த சக்தியிலேருந்து தவிர்த்து நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட அந்த அல்லாஹ் மேல் அந்த உறுதியான நம்பிக்கையில் அதை தாண்டி நாங்கள் செய்யக்கூடியவளாக மாறணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வீடுகளில் என்ன செய்வானா, நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது பிஸ்மில்லா சொல்லி போகணும், அதே மாதிரி சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி என்ன செய்வோம், நாங்கள் வந்து வீடுகளுக்கு ஒருத்தர் போகும்போது என்ன செய்வாங்கண்ணா, நாங்கள் வீடுகளுக்கு போகும்போது அப்படி சொல்லாமல் நாங்கள் போயிட்டு நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம்னா அவனை நினச்சிருவானா, என்னது எனக்கு வீட்டில் படுக்கிறக்கு இடம் கிடச்சிருச்சு, சைத்தான் அதை என்ன கொண்டுருவான். அதே மாதிரி அவன் என்ன நாங்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாட்டி அப்போ எங்களுக்கு உணவும் எங்களுக்கு கிடச்சிருச்சு, நாங்கள் இங்கேயே தங்கி கொள்வோம்னு சொல்லி அவன் என்ன செய்வானா, அவன் நினைத்து கொள்வானா. இதை என்ன சொல்லும், இந்த மாதிரி இருக்கும்போது சொல்கிறாங்க, இதை வந்து நீ என்ன செய்யும், வீட்டுக்கு போகும்போது கட்டாயம் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்கள், சாப்பிடும்போது என்ன செய்யும் பிஸ்மில்லா சொல்லுங்கள். அதே மாதிரி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூரத்துல் பக்ரா என்ன செய்யும், ஒவ்வொரு வீடுகளை ஓதும்போது சைத்தான் என்ன செய்வானா, வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் இந்த சைத்தான் அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுற சில வழிகளையும் சொல்கிறாங்க. எந்த அளவு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செய்யும், 100 தடவைக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணுமா, இந்த சைத்தான்றது விசுவாசத்துக்கு பாதுகாக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வாஹ்தஹுல்லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷையின் கதீர்னு சொல்லி அந்த துவாவை ஒரு 100 தடவைக்கு மேலே என்ன செய்யணுமா, ஓதிக்கொண்டே இருக்கணுமா. ஏன்னா சைத்தான் எந்த அளவில் இருக்கிறான், அவன் வந்து அந்த அவகாசத்தை எடுத்திருக்கிறான், வந்து எங்களை வழிகெடுப்பேன், எங்களுக்கு முன்னும் பின்னும் இருப்பேன், என் நேரான வழியில் அமர்ந்திருப்பேன் சொல்லி அவன் அவகாசம் எடுத்திருக்கிறான். அதே மாதிரி அதை நாங்கள் என்ன செய்யலாம், நினைக்கிற மாதிரி சைத்தானை மிஞ்சி நாங்கள் வந்து எங்களோட ஈமானை பலப்படுத்துமான்னு சொல்ல முடியாது. எந்த அளவில் சொல்கிறான், நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வந்தால் அந்த சைத்தான்லேருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுறது அல்லாஹ்கிட்ட. அதான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன், அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வந்தால் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லிக்கொள்ளுங்க. ஏன்னா அது வந்து ஈமான், நாங்கள் எந்த அளவும் நம்மட ஈமானை நாங்கள் ஒரு நன்மையை செய்கிறதும் தீமையை விட்டு தூரமாகிறதும் அந்த சைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடுறதும் அல்லாஹ்கிட்ட தான் தேட முடியும், எங்களோட வலுவான சக்தியால். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நம்ம தொழுகையில் நாங்கள் பொதுவாக நாங்கள் தொலைப்போகும்போது எங்களை பாருங்க, பொதுவான டைமில் எங்களை சிந்தனைகள்லாம் ஒரு மாதிரி வராது, சிந்தனைகளில் பல பல யோசனைகள், சாவி எங்கே வச்சோம், வீட்டில் என்ன பிரச்சனை, வேறு வேறு கடன் பிரச்சனைலாம் எங்களுக்கு வராது. ஆனால் நாங்கள் தொழுகையில் நிற்கும்போது இமாம் முன்னுக்கு இருந்து மின்னுக்கு நாங்கள் நிற்கும்போது எங்களோட சிந்தனைகள்லாம் மாறும், வேறு வேறு யோசனைகள்லாம் வரும். அந்த தொழுகையில் நாங்கள் சரியாக அந்த சரியான நிலையில் எங்களுக்கு தொழ முடியாது. ஏன்னா சைத்தானுக்கு அந்த பாருங்கள், அந்த கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சைத்தானுக்கு சக்தி எப்படின்னா, நாங்கள் அந்த தொழக்கூடிய போது அல்லாவை நெருங்கும் போது அவன் எங்களோட உள்ளத்தை கூட என்ன செய்வான், ஊசலாட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும்,
நோம்பு டைமில் ஃபித்ரா, அந்த ஃபித்ரா இருக்கும். இந்த ஃபித்ராவை என்ன செய்கிறான்னா, ஷைத்தான் உருணாரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அந்த இவர் அபு உறைவார் அலி வந்து சொல்கிறாங்க, என்னது அவர் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தார். பொறுப்பாக இருக்கும்போது ஷைத்தான் வந்து ஒரு ரெண்டு விதமாக சொல்கிறான். ஒன்று மனித சைத்தானும் சொல்கிறாங்க, அதே மாதிரி சைத்தானும் சொல்கிறாங்க. இதில் வந்து அவர் என்ன செய்வாராம், வந்து தான் திருடி திருடிட்டு போவாராம். அப்போ மூணாம் நாள் என்ன செய்வாராம், அவர் திருடிட்டு என்ன சொல்வாராம், நீ வந்து என்ன செய்யணும், ஆயத்துல் குர்சி ஓதிக்க, ஓதிக்கிட்டால் என்ன செய்யும், உனக்கு இரவு ஃபுல்லாக ஒரு வானவர் உன்னை பாதுகாப்பார், ஷைத்தான் நீ பாதுகாப்பு தேடப்படுவாயின்னு சொல்லி அது சொல்லிட்டு போனதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரும். ஏன்னா நாங்கள் வந்து ஷைத்தான்லேருந்து பாதுகாப்பு தேடுறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதுக்கான துவாக்கள் நாங்கள் என்னென்ன இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், சில துவாக்கள் எங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்தால் என்ன துவா, பாத்ரூம் போனால் என்ன துவாக்கள், காலை மாலை திக்ருகள், இதெல்லாம் நாங்கள் தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பொடுபோக்கான நிலையில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த அளவில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளோத்தான் ஈமானோட உறுதியாக நின்றாலும், அந்த சைத்தான்றது நாங்கள் அல்லாட பாதுகாப்பு தேடுறதுங்கிறது நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அமலின் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியுமா, அதை அந்த சைத்தானந்து பாதுகாப்பை தேடக்கூடிய என்று கூறி எடுத்துக்கொள்கிறேன்.